தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 14வது IPL கிரிக்கெட் தொடரின் 8வது லீக் ஆட்டத்தில் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் அணியும் மோதியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனை அடுத்து 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 15.4 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வெற்றி பெற்றது. நேற்றைய ஆட்டத்தின் வெற்றி மூலம் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பெங்களூர் அணி இதுவரை ஆடிய 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி 2 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும் உள்ளது. ராஜஸ்தான், கொல்கத்தா, பஞ்சாப் ஆகிய அணிகள் தலா 2 புள்ளிகளுடன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இதுவரை ஆடிய 2 போட்டிகளில் தோல்வியடைந்து புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற IPL தொடர்பான செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.